விஷன்கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன்கியா. வணக்கம். சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு வேதனத்துடன் 3 மாதம் விடுமுறை வழங்குவதற்கு நாடாளுமன்றம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இரா சம்பந்தன் சுகவீனமுற்றதால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் ஆதரித்திருக்கிறார். தம்புள்ளை நகரில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தம்புள்ளை நகருக்குள் திடீரென 3 காட்டு யானைகள் புகுந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறித்த காட்டு யானைகளை வெளியேற்ற 24 மணித்து அலங்கல் எடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு குறித்த காட்டு யானைகள் திடீரென நகருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறாக இருந்தாலும் தம்புள்ளை காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் சிகிரிய வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த காட்டு யானைகளை காப்பு காடுகளுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. எதிர்வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் இந்த மாதம் 30 தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 6 தேதி முதல் 15 தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெற இருக்கிறது. இதற்கமே இந்த மாதம் 30 தேதி நள்ளிரவு 12 மணி முதல் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் உள்ளிட்டவை இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பரீட்சைக்கான மெழுதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்தல், அதனை நடத்துதல், கருத்தரங்குகளை நடத்துதல், மாதிரி வினா பத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்றவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபர்கள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வித நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.